நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே சமந்தகமணி புராணம் என்கின்ற ஒரு புராண கதையை பெரியவர் வாயிலாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தான் மடாதிபதியாக பொறுப்பேற்று சந்நியாசத்திற்கு வந்த நிலையில 2 மணி நேரம் பெரியவர் முதலில் உபன்யாசம் செய்தது இதைத்தான். அந்த கதையில நாம் இப்பொழுது கிருஷ்ணன் சத்ராஜித்தினுடைய வீட்டிற்கு வந்து அந்த மணிமாலையை அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விடு என்று சொன்ன கட்டம், சத்ராஜித் அதை மறுத்து விடுகிறான். மறுத்து, அது நான் தவம் செய்து பெற்ற ஒன்று, நான் யாருக்கும் தரமாட்டேன், நீ திரும்பிச் செல்லலாம் என்று சொல்லிவிட்டான். கிருஷ்ணனும் எச்சரிக்கை செய்துவிட்டு கிளம்பிவிட்டான். இப்பொழுது அந்த இடத்திலே இருந்து மீண்டும் தொடங்குகிறேன். அதற்கு முன்பாக ஒரு செய்தி, இந்த சமந்தகமணி வரலாற்றை புராணக் கதையை சொல்லுவது கேட்பது இரண்டுமே மிகச்சிறந்த விஷயம் மட்டும் அல்ல, அப்படி சொல்லுகின்றவர்களுக்கும் அப்படி கேட்கின்றவர்களுக்கும் எல்லா விதமான நன்மைகளும் விளையும் என்று இந்த புராணத்தின் மேலாக ஒரு வரம் அருளப்பட்டிருக்கிறது. பெரியவர்கள் அன்று இந்த கதையை சொல்லி முடித்த பிறகு இந்த தகவலை சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த கதையை சொன்னதன் காரணமாக எனக்கும், இந்த கதையை கேட்டதன் காரணமாக உங்களுக்கும் கிருஷ்ணானுகிரகம் ஏற்பட்டு உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கப் போகிறது, உங்கள் வாழ்க்கையில் நலங்கள் ஏற்பட போகின்றன, குறிப்பாக நிறைய செல்வம் சேரப்போகிறது என்று அவர் வந்து அன்னைக்கு சொன்னார். அதை இவ்வேளையில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சி ஒரு 10-15 நிமிட கால அவகாசம் தான் காலை நேரத்தில், 2 மணி நேர கதையை நான் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சொல்ல முடியும். ஆகையினால தவறாமல் இதை தொடர்ந்து கேட்க வேண்டும். அப்படி கேட்டால்தான் நான் சொன்ன அந்த விஷயத்துக்கும் சக்தி. அதனால தான் நான் இதை சொல்றேன். கடந்த 3 எபிசோடுகளாக இந்த கதை வந்து கொண்டிருக்கிறது. இது இன்னும் 2-3 எபிசோடுகள் செல்லும். ஆகையினால இதை கேட்கின்ற அன்பர்கள் கவனமாக நேரம் தவறாமல் தொடர்ந்து கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் இப்பொழுது நான் கதையை மீண்டும் தொடர்கிறேன். சத்ராஜித்தை இப்படி, அதாவது கிருஷ்ணனை சத்ராஜித் இப்படி சொல்லிவிட்டதிலே பாமாவுக்கு ரொம்ப வருத்தம். பாமா வந்து அப்பா கிட்ட போய் கோவிச்சுக்கிறார், என்னப்பா அது, அவர் எவ்வளவு பெரியவர், வராதவர் வந்திருக்கிறார், ஒரு சாதாரண மனிதனை நடத்துவதை போல அவரை நடத்தி விட்டீர்களே, இந்த மணிமாலை கிடைத்ததிலிருந்து நீங்கள் மிகவே மாறிவிட்டீர்கள், இது நல்லதற்கல்ல என்று அவள் ரொம்ப வருத்தப்பட்டு அப்பாவிடம் சண்டை போடுகிறாள். அதற்கு சத்ராஜித்தும், நீ சின்ன பெண்ணம்மா, உனக்கு எதுவும் தெரியாது, நான் எல்லாம் சரியாகத்தான் போய்க் கொண்டிருக்கிறேன், போய் வேலையை பார் என்று சொல்லிவிடுகிறான். கிருஷ்ணனும் அரண்மனையிலே பலராமனை சந்தித்து எந்த நிலையிலேயும் அதை தர முடியாது என்று சத்ராஜித் சொல்லிவிட்ட விஷயத்தையும் சொல்லுகிறான். அதை கேட்டு பலராமர் ரொம்ப வருத்தப்பட்டு, இது எதில் போய் முடியும் என்று தெரியவில்லை, பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று சத்ராஜித் மேல் ரொம்ப வருத்தமாக இருக்கிறார். இவ்வேளையில துவாரகையை ஒட்டிய ஒரு வனப்பகுதி, அந்த வனப்பகுதியில ஒரு மிகப்பெரிய சிங்கம், அதாவது பொதுவாக சிங்கம்னு சொன்னா கம்பீரமாக நிறைய பிடரி முடியோடு வனத்துக்கே ராஜாவாக இருக்கும், இந்த சிங்கம் அந்த சிங்கம் இருக்கிறதளவு அதை விட பெரிய உரு. இப்படி ஒரு சிங்கத்தை, இப்படி ஒரு பெரிய சிங்கத்தை யாருமே பார்த்ததில்லை என்கின்ற அளவிலே ஒரு சிங்கம். அந்த சிங்கம் நாட்டுக்குள் புகுந்து ஏராளமான மனிதர்களை, ஆடு மாடுகளை எல்லாம் அடித்து விழுங்கி கொண்டிருக்கிறது. மக்கள் தெரித்து ஓடுவது மட்டும் அல்ல, அரண்மனைக்கு வந்து புகார் அளிக்கிறார்கள், எங்களை வந்து அரசாங்கம் தான் காப்பாற்றணும் அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து, எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எங்களால காட்டு பக்கமே செல்ல முடியவில்லை, காட்டுக்குள் கால் வைத்தாலே வந்து அது எங்களை விழுங்கி விடுகிறது, அதே போல ஆற்றங்கரைக்கு செல்ல முடியவில்லை, வயல்காட்டிற்கு செல்ல முடியவில்லை, அது எங்கே இருந்து எப்படி வரும் என்றே தெரியவில்லை என்று புலம்புகிறார்கள். அதை கேட்ட பலராமர் கிருஷ்ணனை அழைத்து, கிருஷ்ணா, நாட்டு மக்களுக்கு ஒரு தீங்கு என்று சொன்னால் நாம் தானே அதை தீர்த்து வைக்க வேண்டும், அந்த சிங்கத்தை நீ போய் வேட்டையாடி கொன்று விட்டு வா
என்று கிருஷ்ணனை அதற்கு அனுப்புகிறார். கிருஷ்ணனும் ரொம்ப உற்சாகமாக ராமன் எப்படி வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு காட்டுக்கு போனானோ அதுபோல கிருஷ்ணனும் இங்கே வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு ரதத்திலே ஏறிக்கொண்டு அந்த சிங்கத்தை வேட்டையாடுவதற்காக புறப்படுகிறார். அதே சமயம் சிங்கம் இப்படி மக்களை வேட்டையாடுகின்ற செய்தி சத்ராஜித்துக்கும் தெரிய வருகிறது. சத்ராஜித்துக்கு ஒரு தம்பி, அவனுடைய பெயர் பிரசேனஜித். இந்த பிரசேனஜித்துக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. என்ன தெரியுமா, அந்த சிங்கத்தை நாம் வேட்டையாடி கொன்றுவிட்டால் மக்களிடம் நல்ல பெயர் நமக்கு தான் கிடைக்கும். இந்த விஷயத்தில் பலராமரோ கிருஷ்ணனோ முந்திக் கொள்ளக்கூடாது, நாம் அதை சாதித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசேனஜித் நினைக்கிறான். அதை அண்ணனிடமும் சொல்லுகிறான். ஆனால் சத்ராஜித் பயப்படுகிறான். சிங்கம் அது ரொம்ப கொடிய விலங்கு, சரியாக வேட்டையாடலை அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு ஆபத்து, அடுத்தது நம்ம கடமையும் இல்லை, இப்போ என்ன கெட்டுப்போச்சு, மக்களெல்லாம் இப்பொழுது நம் காலடியில் தானே கிடக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். இல்லைன்னா என்னதான் இருந்தாலும் ராஜான்னு நம்மளை சொல்லலையே, ராஜான்னு பலராமரையும் கிருஷ்ணனையும் தானே சொல்லுகிறார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு மக்களை காப்பதிலே கூட சத்ராஜித் வந்து ரொம்ப பொறுப்பாக இருக்கிறான். எங்களை கேட்டால் சத்ராஜித் தான் ராஜா என்று சொல்ல வைத்து நாம் பலராமரையும் கிருஷ்ணனையும் வெக்கப்பட வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். நீ சொல்லுவதெல்லாம் கேட்க நன்றாக இருக்கிறது, ஆனால் சிங்கத்தை வேட்டையாடி வெல்லுவது என்பது சுலபம் இல்லையே என்று சொல்லும்பொழுது அந்த மாலையை ஞாபகப்படுத்துகிறான். அண்ணா, அந்த மாலை இருக்கும் இடத்துல தான் தோல்விக்கே இடமில்லை அல்லவா, ஆகையினால அந்த மாலையை நான் அணிந்து கொண்டு சென்றால் சிங்கத்தை நான் கொன்றுவிட்டு திரும்புவது உறுதி, ஏன்னா அது இருக்கிற இடத்துல தோல்விக்கே இடமில்லையே என்று சொல்லவும் வெகு நேரம் யோசித்து விட்டு அரை மனதாக பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த மாலையை எடுத்து கொண்டு வந்து பிரசேனஜித்தனுடைய கழுத்திலே அணிவித்து ஜாக்கிரதையாக போய்விட்டு வா, நீ திரும்பி வருகின்ற வரையில் எனக்கு வந்து என்ன செய்வதென்றே தெரியாமல் நான் தவித்துக் கொண்டிருப்பேன் என்று சத்ராஜித் சொல்லி அனுப்புகிறான். இப்போ அந்த மாலையை அணிந்து கொண்டு கிருஷ்ணனை முந்தி கொண்டு வருகிறான் பிரசேனஜித். காட்டிற்கு வந்தாகிவிட்டது, இருட்ட போகிறது, மாலை நேரம். அந்த நேரத்திலே வயிற்றிலே வந்து ஒரு உபாதை. உடனே என்ன செய்கிறான், வீரர்களை எல்லாம் நாலாபுறமும் அனுப்பிவிட்டு அவன் மட்டும் தனியாக ஒதுங்கி ஒரு ஓரமாக செல்லுகிறான். அப்படி செல்லும் பொழுது கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த மாலை ஞாபகத்திற்கு வருகிறது. தீட்டுப்படக்கூடாது, அசுத்தம் ஆகாது, ஆகையினாலே அந்த மாலையை என்ன செய்வது என்று யோசிப்பவன் அதை கழற்றி ஒரு பெரிய பூச்செடி ஒன்று புதராக வளர்ந்து கிடக்கிறது, அந்த பூச்செடியின் மேலே அந்த மாலையை வைத்துவிட்டு இவன் ஒதுங்கி செல்லுகிறான். அப்படி ஒதுங்கி சென்று விட்டு நீர்நிலை ஒன்றை நோக்கி கை கால்களை கழுவி வருவதற்காக செல்லும் பொழுது அப்படி கை கால்களை கழுவி விட்டு திரும்பி பார்த்தால் எதிரிலே அந்த சிங்கம் நின்று கொண்டிருக்கிறது. அப்புறம் என்ன, அது பாய்ந்தது, அவனை அடித்து தின்றது, அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சதை அவ்வளவையும் சாப்பிட்டு விட்டு தலையை மட்டும் விட்டுவிட்டது. அந்த சிங்கம் அப்படியே அந்த புதர் அருகே வந்தது. புதருக்குள்ளே தலையை விட்டு ஆட்டவும் புதரின் மேல் போட்டிருந்த அந்த மாலை சிங்கத்தினுடைய கழுத்திலே விழுந்தது. சிங்கத்தினுடைய கழுத்திலே மாலை விழுந்த நிலையில அந்த சிங்கம் அங்கிருந்து அகன்று சென்றது. எப்பேற்பட்ட ஒரு துர்பாகியமான நிலை. இப்பொழுது அந்த இடத்துக்கு கிருஷ்ணா வரான். இறந்து கிடக்கின்ற பிரசேனஜித்தினுடைய தலையை பார்க்கிறான். உடம்பே இல்லாதபடி சிங்கம் சாப்பிட்டு விட்டு துப்பின எலும்பு துண்டுகள் கிடக்கின்றது. கிருஷ்ணனுக்கு தெரிந்து விட்டது, பிரசேனஜித் சிங்கத்திடம் சிக்கி இறந்து விட்டான் அப்படிங்கிறது. அதே சமயம் அந்த மாலை என்னாச்சு என்று தெரியவில்லை. இப்போ என்ன பண்ணுறான்னா, அந்த தலை அந்த எலும்பு இவைகளையெல்லாம் மூட்டையாக கட்டி தன் வீரன் ஒருவனிடம் கொடுத்து இந்த நடந்து விட்ட விஷயத்தை சொல்லி இதை சத்ராஜித்திடம் ஒப்படைத்து காரியங்களை செய்ய சொல், நான் அந்த சிங்கத்தை வேட்டையாடாமல் திரும்ப மாட்டேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறான். இப்போ இந்த பக்கம் வீரன் பிரசேனஜித்தினுடைய எலும்பு குவியலை எடுத்துக்கொண்டு செல்கிறான், இந்த பக்கம் கிருஷ்ணன் சிங்கத்தை தேடிக்கொண்டு செல்கிறான். ஆனால் வழியிலே சிங்கத்தினுடைய கால் தடங்கள், அந்த கால் தடயங்களை தொடர்ந்து பெரிதாக இன்னொரு கால் தடயம், அந்த தடயத்தை அப்படியே பின்தொடர்ந்து சென்றால் காட்டுக்குள்ளே ஒரு குகை, அந்த குகையிலே ஒரு தாலாட்டு பாட்டு காதிலே கேட்கிறது, அழகிய ஒரு பெண் ஒரு குழந்தையை
தொட்டிலே ஆட விட்டு தாலாட்டி கொண்டிருக்கிறாள். ஒரு ஆச்சரியம் போல அந்த தொட்டிலின் மேலே அந்த மணி கட்டப்பட்டு அது ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணன் அதை பார்த்து விட்டு ஆச்சரியப்படுகிறான். யார் இந்த பெண், யார் அந்த குழந்தை, இந்த மணி எப்படி இந்த தொட்டிலுக்கு வந்தது என்று அவனுக்குள்ளே பல கேள்வி வியந்து நிற்கிறான். அது மட்டுமல்ல, அந்த பெண்ணும் கிருஷ்ணனை பார்த்து விட்டு, தன்னை தேடி வந்து நிற்கின்ற கிருஷ்ணனை பார்த்து விட்டு, அவனுடைய சாமுத்திரிகா லட்சணத்தை பார்த்து விட்டு அப்படியே வியந்து போய் அப்படியே நிற்கிறாள். இதற்கு பிறகு என்ன ஆயிற்று? நாளை சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.